கடந்த 47 ஆண்டுகளாக இல்லாத அளவு பெரும் மழை வெள்ளத்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள் கடுமையான சேதத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பேரிடலிருந்து மக்கள் உடனடியாக மீள வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 5060 கோடி சிறப்பு நிதியை இடைக்காலத்தில் உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். ஒன்றிய அரசு உடனடியாக இந்த உதவியை தமிழகத்திற்கு செய்ய வேண்டும். திட்டமிடப்படாமல் பெருவீக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிற இந்திய பெருநகரங்களில் முக்கியமானது சென்னை. பேரிடர்களினுடைய மிக முக்கியமான சுவாசம் உடனடி நிவாரணம் தான். எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும். அதே போல 3 தொழில்பேட்டைகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. MSME செக்டர் இந்தியாவிலேயே அதிக GST கட்டுகிற மாநிலம் தமிழகம். எனவே MSME செக்டாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த அவையிலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதே போல 4 தேதி பெருவெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு துறையாக கல்வித்துறை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். பல மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் அந்த தேர்வுகளை எழுத முடியவில்லை. எனவே உடனடியாக மறு தேதி நிச்சயித்து அந்த தேர்வை, UGC நெட் தேர்வை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இடைக்கால நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன்.